Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பருத்திப்பால் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சேனலுடைய 100வது வீடியோ. இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு பருத்திப்பால் அல்வா செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருத்திப்பால் எடுக்கிறதுக்கு நான் அரைக்க பருத்தி கொட்டையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பால் கிடைக்கும். அதனால 8 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பருத்தி கொட்டையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், அப்புறம் பால் வந்து தண்ணி ஆயிரும். அதனால் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பருத்தி கொட்டையை நல்லா அரைச்சாச்சு, இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு. இந்த அளவுக்கு அரைச்சாதான் நமக்கு வந்து பால் கெட்டியாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா பாலும் தண்ணியாயிரும், நமக்கு அல்வா பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பருத்தி பால் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பருத்தி கொட்டையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 தடவையும் அரைச்சி நான் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு 250 ml வந்து இருந்துச்சு. இப்போ இதையும் ஒரு தடவை வடிகட்டி ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிளாஸ்க்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல கனமான அடிப்பிடிக்காத பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருத்தி பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா பருத்தி பால் வந்து நல்லா சுண்டணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்ச பருத்தி பாலில் பருத்தி கொட்டையை 4-5 தடவை மிக்சியில் நல்லா அரைச்சி பால் எடுத்திருப்போம், ஏன்னா அது பால் செய்கிறதுக்காக. இது வந்து அல்வா பண்ணுறதுனால நம்ம வந்து கெட்டியான பால் தான் எடுக்கணும். அதனால் 2 தடவை அரைச்சா போதும். இப்போ இந்த பருத்தி பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவு பருத்தி கொட்டை எடுத்தீங்களோ அதே அளவு நாட்டு சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரையில் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏதாவது தூசி இருந்தால் நமக்கு அடியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இதை வடிகட்டி ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. பருத்தி பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 முடி தேங்காய் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் பாலை பருத்தி பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் பருத்தி பாலுக்கு 1/2 கிளாஸ் தேங்காய் பால், 1/4 கிளாஸ் வந்து நார்மல் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸ் வந்து இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பருத்தி பால் கீழே அடிபிடிச்சிடாமல் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். 1/2 அன் அவர் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த பருத்தி கொட்டையில் அதிக நன்மைகள் இருக்கிறதுனால இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பருத்தி பாலாக செஞ்சு சாப்பிட்லாம், அல்வாவாக செஞ்சு சாப்பிட்லாம், பருத்தி பால் வந்து சோறும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பருத்தி பால் வந்து ஓரளவு வத்தி அதனுடைய நிறமும் மாறிடுச்சு. இது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பாலினுடைய எண்ணெய் எல்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ இதை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பருத்திப்பால் வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய்ப்பால் சேர்த்ததுனால அதிலிருந்து எண்ணெய் வந்து நிறையா பிரியும். அதனால் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய்ப்பாலுடைய எண்ணெயும் நெய்யும் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தேங்காய்ப்பால் சேர்க்காமல் பண்ணுறீங்கன்னா நெய் வந்து அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வாவில் இருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி இழுக்கும் போது உங்களுக்கு வந்து கோடு தனியாக தெரியணும். அந்தளவுக்கு வந்ததும் இதில் கொஞ்சம் போல் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் வத்தட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அல்வாவோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் கல்கோனா சாப்பிட்ருப்போம்ல, அதனுடைய டேஸ்ட் மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி அல்வா பண்ணும்போது அதை வந்து நல்லா சுண்ட வச்சு எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்கோனா மாதிரி கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா திரட்ட வரும். நார்மலாக இருக்கிற அல்வா மாதிரி வேணும்னா இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா பருத்திப்பாலுடைய டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. இதை இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனில் நெய் தடவி இதில் வந்து வச்சு பாருங்கள். ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பருத்திப்பால் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.